ஹாய் விவாஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதியாகிய நாளை திங்கட்கிழமை அமலுக்கு வரக்கூடிய முக்கியமான தகவல் பற்றி தான் இந்த வீடியோ மூலியமே நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னதாக இது வரைக்கும் அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குன்றத்தூரில் உள்ள முருகன் கோவிலில் நாளை மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது மேலும் இதில் அமைச்சர்கள் அன்பரசன் அவர்களும் சேகர்பாபு அவர்களும் கலந்து கொள்ள உள்ளனர் நாட்டில் கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்தில் கட்டுப்பாடுகள் விதிப்பது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நாளை ஆலோசனை நடத்தவுள்ளார் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெறும் இந்த ஆலோசனையில் தலைமைச் செயலாளர் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை செயலாளர் துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக பல்கலைக்கழக துணைவேந்தர் மாநாடு நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெற உள்ளது மேலும் இம்மாநாட்டை நாளை தமிழக ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு செய்முறை தேர்வு நாளை தொடங்கி மே இரண்டாம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் முன்னதாக செய்முறை தேர்வு வழக்கமாக மூன்று மணி நேரம் நடத்தப்படும் தற்பொழுது நடப்பாண்டிலிருந்து இரண்டு மணி நேரமாக குறைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு துறைகளில் எஸ்சி எஸ்டி பிரிவினரின் பத்தாயிரம் பணியிடங்களை நிரப்ப சிறப்பு ஆள் சேர்ப்பு முகாம் நடத்த வேண்டும் என ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை செயலர் மணிவாசன் அவர்கள் அரசாணை வெளியிட்டுள்ளார் பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாய கடன் அட்டை வழங்குவதற்கான சிறப்பு முகாம் சென்னையைத் தவிர அனைத்து மாவட்டங்களிலும் இன்று முதல் மே ஒன்றாம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது அதன்படி நாளை மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகளில் கன்னியாகுமரி திருநெல்வேலி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் டெல்டா மாவட்டங்கள் அதனை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் அறிவித்துள்ளது தற்பொழுது கொரோனாவின் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் மீண்டும் பொது இடங்களில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு ஐநூறு அபராதம் விதிக்கப்படும் என்றும் மேலும் இதுகுறித்து நடவடிக்கையை தீவிரப்படுத்த சுகாதாரத்துறை உள்ளாட்சித்துறை மற்றும் காவல்துறையினருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று குற்றாலம் மெயின் அருவி ஐந்தருவி ஆகிய அருவிகளில் மட்டும் நாளை முதல் தற்பொழுதுள்ள கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு பொதுமக்கள் இரவு நேரங்களில் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மே எட்டாம் தேதி சிறப்பு மெகா கொரோனா தடுப்பூசி முகாம் ஒரு லட்ச இடங்களில் நடத்தப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிற மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அண்மை தகவல்களை உடனுடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்க ஓகே வீவர் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்